வேதத்தை கவனி, வசனத்தை தியானி. பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனம் சங்கீதம் 86:5. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குட்டி கதை கேட்போமா? இந்த கதை சாத சுந்தர் சிங் ஐயாவுடைய வாழ்க்கையில நடந்த கதை. சாத சுந்தர் சிங் ஐயா ஒரு இந்தியன் மிஷினரி. அவர் ஒரு சீக்கிய குடும்பத்துல பிறந்தவர். ஆனா இயேசு பத்தி தெரிந்ததுக்கு அப்புறம் அவருடைய அன்பினால ஈர்க்கப்பட்டு கிறிஸ்டியன் மிஷினரியா வாழ்ந்து வந்தவர். அவரு திபெத்ல ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்கள்ல ஒரு நாள் காட்டு வழியா நடந்துட்டு போனாராம். அப்போ ஒரு பெரிய கொள்ளக்காரர் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய கத்தியை முன்னாடி நீட்டிட்டு வந்து சாது சுந்தர் சிங் ஐயா முன்னாடி இப்படி நீட்டினாராம். சாது சுந்தர் சிங் ஐயா அப்படியே தைரியமா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி தைரியமா கழுத்து நீட்டினாராம். இது அந்த கொள்ளக்காரர் ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சான். அப்போ சாது சுந்தர் சிங் ஐயா அவனுடைய முகத்தை கொஞ்ச நேரம் அப்படியே கூர்ந்து பாக்குறாரு. ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கு அவரோட முகம், ஏதோ ஒரு கலை இருக்கு, டிவைனா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சான். அப்ப இந்த கொள்ளக்காரர் சாது சுந்தர் சிங் ஐயாவை பார்த்து, ஐயா நீங்க என் கூட என் கொகைக்க வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்ப சாது சுந்தர் சிங் ஐயாவும் சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. ரெண்டு பேரும் போய் கொகைய பாக்குறாங்க. சாது சுந்தர் சிங் ஐயாவுக்கு ரொம்ப அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சான். ஏன்னா அந்த கொகைக்குள்ள நிறைய மண்டை ஓடு, எலும்புக்கூடு, ரத்த சிந்தன இடம் அப்படியே ஜாஸ்தியா இருந்துச்சான். அப்போ இந்த கொள்ளக்காரர் சொன்னாராம், ஐயா நான் ரொம்ப பெரிய பாவி, இந்த மாதிரி நிறைய பேத்த இப்படி நான் துடிக்க துடிக்க கொண்டிருக்கேன், இந்த மாதிரி ஒரு பாவிக்கு கூட ரட்சிப்பு கிடைக்குமா, உங்க ஆண்டவர் என்னையும் கூட மன்னிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்ப சாது சுந்தர் சிங் ஐயா சொன்னாரு, எங்க ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க, மன்னிக்கிறவருங்க, அவரை நோக்கி கூப்பிடுற எல்லாரும் மேலும் கிருபையா இருக்கிறவருங்க அப்படின்னு சொல்லி சிலுவையை குறித்து சொல்லி, இயேசுவை குறித்து சொல்லி, பாவ மன்னிப்பை என் தேவன் இலவசமா கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லி பைபிளை பத்தி எல்லாத்தையும் சொன்னாராம் அந்த கொள்ளக்காரருக்கு. அப்போ அந்த கொள்ளக்காரன் என்ன பண்ணாரு, இப்பவே நான் இயேசுவை ஏத்துக்கொள்றேன், என்ன அவரை மன்னிச்சா போதும்னு சொல்லி தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து கிறிஸ்தவன் இடத்துல மன்னிப்பை கேட்டு கிறிஸ்தவனா மாறிட்டாராம். இதே போலதான் நம்ம வாழ்க்கையிலயும் இதெல்லாம் மன்னிக்க முடியாத பாவம் அப்படின்னு நம்ம நம்மளே குற்றம் சொல்லிக்கொள்ள அவசியமே கிடையாது. ஏன், கர்த்தர் நல்லவர், மன்னிக்கிறவர், அவரை நோக்கி கூப்பிடுகிற எல்லார் மேலும் கிருபை உள்ளவருமா இருக்கிறார். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவன் இடத்துல ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கனாலும் மன்னிப்பு கேட்டு அதுல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம். ஓகேவா, கர்த்தர் தாமே இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக.